நம்ம கனெக்டிங் நேர்களாட்டுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு அப்புறம் தாமரைக்காவும் சரி பிக் பாஸ் வீட்டில் இருந்தவங்களும் சரி செம பிஸியாக இருக்காங்க. எல்லாருக்குமே சின்ன திரை வெள்ளித்திரை அப்படின்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது. தாமரைக்காவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒன் ஆஃப் த ஃபேமஸான சீரியலில் ஒரு லீட் ரோல் கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாலாஜி முருகதாஸ் அவரோட ஃபஸ்ட் படத்தில் கமிட் ஆகிருக்காரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தவங்கலாம் வச்சு பிபி ஜோடிகள் 2 வேற எடுக்க போகிறாங்க. அந்த வகையில் பிக் பாஸ் பிரபலங்கள் எல்லாரையுமே இப்போ ரீசெண்டாக பெரிய ஹிட் அடிச்சிருக்க எல்லா ஷோலையுமே கெஸ்ட்டாக கூட்டி வர போகிறாங்களாமா. அப்படி விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர். அந்த இந்த ஷோக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ பிபி பிரபலங்கள் எல்லாருமே உள்ளே வர போகிறாங்க. சூப்பர் சிங்கர் ஜூனியர் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ தமிழ் சினிமாவில் உள்ள நிறைய பாடகர்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர்லேருந்து வந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ சூப்பர் சிங்கர் ஜூனியர் 8 வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செம்மையாக பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் கிரிஷாங் அப்படிங்கிற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்காரு. அவர் பாடிய எல்லா பாடல்களுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தாமரை அக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பையனை தான் ரொம்ப பிடிக்குமா, அவரோட பாடல்களை ரொம்பவே விரும்பி கேட்டிருக்காங்களாமா. தாமரைக்கா பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ஒரு நாட்டுப்புற கலைஞர். அவங்களுக்கு ஆடலும் பாடலும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட 1000 மேடைகளுக்கு மேலே அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஏறியிருக்காங்க. அவங்க இந்த ஷோக்கு வந்துட்டு பாடாமல் இருப்பாங்களா என்ன, கண்டிப்பாக அவங்கள ஒரு பாட்டு பாட வைக்க போகிறாங்க. அதுலேயும் தாமரைக்காவுக்கு ரொம்பவே பிரீதமான அந்த பையன் இருக்கலையா கிரிஷாங், அவங்க கூட சேர்ந்து பாடுனா ஷோவோட டிஆர்பி நல்லா போகும் அப்படிங்கிறது அந்த சேனலோட ஒரு எண்ணம். அதனால் அவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து பாட வைக்கிறதுக்கான ஒரு சில வேலைகள் அங்கே நடந்துகிட்டு இருக்காமா. சூப்பர் சிங்கரோட ஆங்கரிங் யாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். மாக்காப்பா மற்றும் பிரியங்கா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே அந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கர கலகலப்பா இருக்கும். அதுலேயும் பிரியங்கா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க. அண்ட் பிக் பாஸ் மெம்பர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க அப்படின்னா மாக்காப்பா அந்த இடத்த என்ன பண்ணுவார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் பிரியங்காவுமே அங்கே ரகல பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே பிரியங்காக்கும் தாமரைக்கும் ஆகாது, ஆனால் நல்ல பாணியில் இருக்காங்க இல்லையா. அவங்க ரெண்டு பேரும் எதிரும் புதிரமாக இருக்க மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மோத வைக்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே யார் யாரெல்லாம் என்னென்ன ஃபன் பண்ணாங்க அப்படிங்கிறத டான்ஸாகவும் ஆடி கட்டுவாங்க. சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை நடிச்சும் காட்டும். ஆக மொத்தம் இந்த ஷோ பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சூப்பர் சிங்கரில் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மூக்குத்தி முருகன் முத்துச்சிற்பி இவங்கெல்லாம் அந்த மாதிரி பாடல்கள் தான் பாடிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வரிசையில் தாமரைக்காவும் அந்த இடத்துல இணைய போகிறாங்க. அவங்க கண்டிப்பாக ஒரு செம நாட்டுக்குத்து பாட்டை பாட போகிறாங்க. மகளே பிபி டீம் இந்த ஷோக்கு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அண்ட் தாமரைக்கா என்ன பாட்டு பாடினா நல்லாயிருக்கும், உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் முகில் ஏன் கூட. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.